இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:8 சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இழப்பு என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் வருகின்ற ஒன்று. சிலர் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகின்றனர், சிலர் அதை திரும்ப பெறுவது இல்லை. இதனால் சோர்ந்து கலங்கி போவோரும் உண்டு. உங்கள் வாழ்விலும் இழப்புகள் வந்திருக்கலாம், நீங்களும் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஒருமுறை தாவீது யுத்தத்திற்கு சென்று சிக்லாக்கிற்கு திரும்பி வந்தபோது அமலேக்கியன் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அப்பொழுது பட்டணத்திலுள்ள சகல ஜனங்களும் தாவீதை நெருக்கி தங்கள் மன வேதனையினால் தாவீதை கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லா பக்கமும் காரிருள் சூழ்ந்தபோது தாவீது தேவனை உறுதியாக பிடித்து கொண்டார். அவ்வேளையில் தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். இக்கட்டான நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஆத்திரத்தில் அவசரமாக ஒன்றும் செய்யாதபடி பொறுமை காத்து தேவனிடத்தில் விசாரிக்கிறார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் தொடர்ந்து பின் செல்லவா? எதிரிகளை வீழ்த்தி நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு தேவன், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று உற்சாகமான பதிலை கொடுத்தார். நொறுங்கி போன நேரத்தில் தாவீது தைரியமடைந்து எதிரிகளை துரத்தி போக புறப்பட்டான். தாவீது பின்தொடர்ந்து சென்று அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரும் குமாரத்திரிகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். உங்களுடைய வாழ்விலும் ஏதேனும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாளிலே அவைகளை தேவன் ஒரு வழி அல்லது இன்னொரு வழியிலே திரும்ப தருவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். அமெரிக்க தேசத்தில் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அதிகமாக பயப்படுகிறவர். கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் உயர்ந்து செருப்பு கம்பெனி ஒன்றை தொடங்கினார். ஒருமுறை பயங்கர மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அவரது தொழிற்சாலை தண்ணீரில் மூழ்கி போனது. எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்தார். இருப்பினும் அவரது நம்பிக்கை மட்டும் இழக்கவில்லை. தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டார். மறுபடியும் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக மாறினார். அந்த நேரத்தில் அநேகர் ஷூ அணிய ஆரம்பித்து ஷூவும் பிரபலமானது. உடனடியாக அவரும் ஷூ தயாரிக்க ஆரம்பித்தார். நல்ல வரவேற்பு கிடைத்தது. உடனே ஷூ தயாரிக்கும் கம்பெனியை ஆரம்பித்தார். ஆரம்பித்த எல்லா இடங்களிலும் கம்பெனி மாபெரும் வெற்றி பெற்றது. உடனே உலகம் முழுவதிலும் ஷோரூம்களை திறந்தார். உலகம் முழுவதும் கிளைகள் பரவின. அந்த ஷூ கம்பெனியின் பெயர்தான் பேட்டா. தன்னுடைய பிள்ளை இழந்து போனதை பல மடங்காக தேவன் திரும்ப கொடுத்திருக்கிறார். உண்மை என்னவென்றால், துன்பத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டால் இழந்து போனதை தேவன் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். இதுதான் உண்மை. உங்கள் வாழ்விலும் நீங்களும் இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். உங்களை கொள்ளையிடும்படியாக வந்த சத்துருவை முறியடிக்கும்படியான பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். இழந்து போன நன்மைகளையும் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் இழந்து போன மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல சூழல்களிலும் பல காரியங்களை இழந்து கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனிதர்கள் இழந்திருக்கின்றவைகளை தேவன் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இழப்பின் மத்தியிலே வாடி வதைந்து கொண்டிருந்தாலும்
அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்வீராக. இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இழந்து போனாலும் அவைகளை பன்மடங்கு திரும்ப கொடுக்கிற தேவன் நீன். இந்த காலை பொழுதிலும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள ஆண்டவர் அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கடமைகளை செய்கிற ஒவ்வொருவரோடும் உமது கிருபை கூட இருக்கட்டும். உலக தீமை துன்பங்கள் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நிறைவான பாதையிலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.